ஆன் பண்ண உடனே நமக்கு என்ன தெரியுது அந்த கட்டெரும்பு சேனல்ல போட்டுருக்கிற அந்த வீடியோல அடிக்கிறவங்களுடைய எக்ஸ்பிரஷன் பாருங்க விளக்கு மாத்த அடிச்சு ஃபேஸ் வந்து உடம்புல இருக்கிற மொத்தம் அந்த கோபம் அப்படியே ஆக்ரோஷமா இப்படி வச்சு இப்படி வச்சு அப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கிறது அடி அடின்னு அடிக்கிறது அது அடி வாங்குறவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு முதல்ல இருந்த சிக்கந்தர் ஃபேஸ் நீங்க நினைச்சு பாருங்க இங்கெல்லாம் லொட்டவே இல்லை வயசான கெட்டப் கிடையாது அழகா இருந்த ஃபேஸ் கட்ட அழகா இருந்தது ஃபர்ஸ்ட் இப்போ ஃபேஸ் எல்லாம் டல் ஆயிடுச்சு அவருடைய ஃபேஸ் டல் ஆயிடுச்சு உடம்பு தேரல உடம்பும் மெலிசா தான் இருக்கு அவருடைய எக்ஸ்பிரஷனும் ரொம்ப இது இப்படி இருக்கும்போது பிராங்க்னு சொல்லி கடைசியில முடிச்சுட்டு இவரு அதை வந்து கொண்டு வாங்க அது எடுத்துடணும் அழிச்சிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழிச்ச மாதிரி ஒரு இதை பாஸ் பண்ணியாச்சு அது அப்படியே போகும்போதெல்லாம் எடுத்தது கடைசியில எடுத்தது அது முதல்ல இப்படி கட் பண்ணி அது வேற இதுல சேஃப்ல போட்டுருவாங்க இது வந்து அடுத்தது இப்படி வந்து காட்டி எடுத்த மாதிரி அதை வந்து இது பண்ணுவாங்க அது பல அவங்களுக்கு செய்யறவங்களுக்கு பல ஐடியாஸ் இருக்கும் அவ்வளோ ஃபேஸ் பண்ணி அவ்வளோ பிளான் பண்ணி செய்யறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் எப்படி செய்யணுமோ அப்படி முடிச்சிட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த கட்டெரும்பு சேனல்ல வந்து இந்த மாதிரி போட்டு குடும்பத்தை பிரிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றது அது ஆக்சுவலா அவங்க பிரிக்கிறது கிடையாது ஏன்னா நான் வந்து பிகினிங்ல இருந்து அப்பப்போ அது எப்படின்னு தெரியாது அது ஆட்டோமேட்டிக்கா அப்ப என்னுடைய சேனல் வீடியோஸ்ல சூர்யாவுடைய சில வீடியோஸ் நடுவு நடுவுல போட்டு வைக்கிறாங்க ஏன் என்னுடைய இதை பாக்குறவங்களுக்கு நடுவுல இருக்கிற சூர்யாவுடைய இது பார்த்தோடனே அதை ஆன் பண்ணிட்டு அந்த லைனுக்கு கூட போறாங்க என்னுடைய புஷ்பக் சாந்தி ஐடியில என்னுடைய வீடியோஸ் வரணும் ஃபுல்லா புஷ்பக் சாந்தி ஐடி வீடியோஸ பார்க்கும்போது என்னுடைய வீடியோஸ் இருக்கணும் அதுல நடு நடுவுல சூர்யாவுடைய வீடியோஸ் இருக்கு அப்போ அதுடைய இந்த பாக்குற போது இதையும் ஆன் பண்ணி இந்த லைனுக்கு போயிடுவாங்க அங்க இருந்து அப்படி 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 இப்படி இதாகுது அவங்களுடைய டிக்டாக் வீடியோஸ் நேரத்திலேயே அவங்க சிங்கப்பூர்ல இருக்கும் போதே ஒரு வீடியோ போட்டாங்க சிக்கந்தருக்கு அப்பவே அவங்க விரும்பினாங்க சிக்கந்தரை விரும்பினாங்க அப்பவே நான் நினைச்சேன் அவங்க அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அவர் வந்து அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல ஆனா சிங்கப்பூர்ல இருந்தே வீடியோ மேல வீடியோ போட்டு சிக்கந்தரை வந்து எப்படியும் அடையணும்ன்ற லெவல்ல தான் அவங்க வந்து ரொம்ப விரும்பின மாதிரியே வீடியோஸ் வந்தது அப்பவே நினைச்சேன் அவருக்குன்னு ஃபேமிலி இருக்கு வைஃப் இருக்காங்க பசங்க இருக்காங்கிற போது ஏன் இவங்க வந்து அவ்வளோ ரொம்ப இதுவா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்களே என்னடா இதுன்னு அப்பவே நினைச்சேன் அதுக்கப்புறமா ஒரு கால இடைவெளி ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் ஆயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கூட சூர்யாவுக்கு தான் அவர் மேல கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ஷன் இருந்த மாதிரி காட்டிட்டு ஆனா சில நாள் முன்னாடியில இருந்து லைவ்ல வரும்போது நானும் பார்த்துருக்கேன் லைவ்ல அந்த லைவ்ல வந்து நிதானமா நம்ம மக்களுக்கு சொல்ற மாதிரி கிட்ட இப்படி வந்து சிக்கந்தர் வந்து என்ன நல்லா வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவரு நான் தான் நல்லா வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு கொஞ்சம் கண் கலங்கின மாதிரி வச்சு அவர் குடும்பத்தையும் நான் தான் கவனிக்கிறேன் சொல்லிட்டு வீடியோ போட்டாங்க வீடியோல லைவ்ல பேசினாங்க அதை நான் பார்த்தேன் பப்ளிக்கா சொல்றாங்களே இப்படி அதனால அப்பவே நினைச்சேன் அதுக்கப்புறமாவும் திரும்பி சண்டை வந்த மாதிரியாவது அவரும் போறாரு திரும்பி போகும்போது ஐயோ அவருக்கு கலந்து ஊருக்கு போயிடுறாரு அந்த ஃபீலிங்கோட தான் அப்பப்போ அவங்க வெளிப்படுத்துவாங்க திரும்பி வந்துடுறாரு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டாரு வந்துட்டாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க அந்த கொஞ்சம் சந்தோஷத்தை காட்டுற மாதிரியே இருக்கும் அன்னைக்கு லைவ் வீடியோ ஒன்று போட்டாங்க அவரு பெட்ல படுத்துக்கிட்டு அது நான் எப்பவுமே சில நேரத்துல எதுவுமே பார்க்க அது என்னன்னு தெரியல சில சில முக்கியமான வீடியோஸ் சில வந்து முக்கியமான இன்சிடென்ட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கண் பார்வைக்கு வரும் அது எப்படி வருதுன்னு தெரியல நானும் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்த நிறைய விஷயத்துல அப்படிதான் நடக்கும் முக்கியமான இது ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்துக்கு நான் பாக்குற மாதிரி ஆகும் தானே நடக்கும் தானா நடக்கும் இயற்கை அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துடுது அது பெட்ல படுத்துட்டு இருப்பாரு இவங்க லைவ் போட்டாங்க
அப்போ செல்போனை இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க போல, பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க பாருங்க. செல்போனை ஆன் பண்ணிட்டு லைவ் வச்சுட்டு பிளானோட தான், ஏன்னா முன்னாடியே ஏற்கனவே அவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த ஃபீலிங்கு டக்குன்னு ஒரு நாள்ல வர்றது கிடையாது. ஏதோ கட்டெரும்புகாரன் வந்து பிராங்க் பண்ணி அந்த இதை எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் தூண்டி விட்டதுனால வர்ற பிரச்சனை கிடையாது. இது ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்களுக்கு மனசுக்குள்ள படிஞ்சுக்கிட்டு இருக்கும். சில தவறுங்க ஒருத்தர் ஏதாவது பிடிக்கல, சில இவங்களுக்கு பிடிக்காத வேலைங்களை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து உடனே வெளிப்படுத்தி சண்டை போட்டு விட்டுறது அது ஒரு விஷயம். ஆனா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அப்படியே பொறுத்துக்குவாங்க பாருங்க. பொறுத்துக்கணும்போது தெரியாம மனசுக்குள்ள பதிஞ்சுக்கிட்டே இருக்கும், பதிஞ்சுக்கிட்டு பதிஞ்சுக்கிட்டு அவங்க மேல மெதுவா வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வந்து சுத்தமா பிடிக்காமலேயே போயிடும் அவங்களுக்கு. அந்த மாதிரிதான் சூர்யாக்கு மனசுக்குள்ள பதிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் பப்ளிக்லயே ஜனத்துக்கு லைவ்ல வந்து அப்படி சொன்னது, அதுவும் இல்லாம அப்படியே லைவ போட்டது. அப்படியே வச்சுட்டு இருக்காங்க போனை வச்சுட்டு, அவர் படுத்திருக்கிற பொசிஷன் இப்படி இருக்கு அவருக்கு தெரியாது. இவங்க லைவ் போட்டிருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. இவங்க பிளானோட தானே செஞ்சிருக்கிறாங்க. லைவ் போட்டு அந்த பணம் நீ சம்பாதிச்ச பணம் இந்த இதுதான், இதை எடுத்துக்கிட்டு நீ போயிடு, நீ போயிடுன்னு தான் சொல்றாங்க. பிடிக்கல அவங்களுக்கு. ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா மனசுல பதிஞ்சுக்கிட்டே இருந்து அவரை பிடிக்காத நிலைமையில இருக்கும்போது அவங்க அதுக்கப்புறமா அவரு உள்ள போறாரு, போயிட்டு ரெண்டு பேருக்கும் ரொம்ப வாக்குவாதம் ஆகுது, இவங்க நல்லா இஷ்டத்துக்கு திட்டுறாங்க, ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் பயங்கரமா ஒரு எல்லைக்கு போறப்ப சாதாரணமா தான் இருந்திருக்காங்க. இவரு தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணி பெருசு ஆகணும் தான் இருக்கு அந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அவரு என்ன பண்றாரு, லைவ் போட்டது கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா போன் வந்து திரும்பி அந்த அம்மா கையில எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போறாங்களோ அந்த பொசிஷன் மாறிடுச்சு. அந்த நேரத்துக்கு இருந்த பொசிஷன்லயே இருந்தா தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த போனுடைய ஆங்கிள் மாத்தி இருப்பாங்க. ஆங்கிள் மாத்தினாதான் அது வந்து அவரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு, என்ன லைவ் போட்டு நீ வந்து லைவ் போட்டு ஃபேமிலியில நடக்கிறது வெளிப்படையா தெரியற மாதிரி இல்ல ஆயிப்போச்சு. குடும்பம் ஒரு குடும்பத்துல நடக்கிறது லைவ் போட்டு பொதுமக்களுக்கு பப்ளிக்கு காட்டுற மாதிரி இல்ல ஆயிப்போச்சு. அதனால அவர் வந்து அவங்கள அடிச்சிருக்கிறாரு, நல்லா செமையா அடிச்சிருக்கிறாரு. அடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு லைவ்ல வரும்போது எதையோ ஒரு உதாரணத்தை காட்டி ஒரு பெண்ணை வந்து அடிக்க கூடாது, பெண்களை ஆண்கள் அடிக்க கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் மனசு வருத்தத்தோட, அது கூட வீடியோல இருக்கும் பாருங்க, சூர்யாவோட மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அப்போ அது சொல்லும் போது இவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு லைவ்ல ரெண்டு பேரும் தானே வருவாங்க, அது வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு இதுவும் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அப்போ லைவ்ல ஒரு தடவை வரும்போது அந்த அம்மா வந்து ஆன் பண்ணிட்டு லைவ் போட்டு இவரு கிட்ட கொடுத்துட்டு இருக்க, இவர் வந்து எழுந்துவானா படுத்துட்டு பெட்ல எழுந்து வரல. சரின்னு அங்கே இருந்து ஹாலுக்கு வந்து அவரு இவரு வந்து தன்னை கொஞ்சம் உயர்த்திக்கணும்ட்டு லைவ்ல வந்து சூர்யாவுடைய லைவ்ல இவரு வந்து தன்னை தானு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற ஃபீலிங்கோடய நடந்திருக்கிறார். ஏன்னா முதல்ல சிக்கந்தரன்னா யாருன்னு தெரியாது ஜனத்துக்கு. சிக்கந்தரன்னா யாருன்னு தெரியறது வந்து ஜனத்துல பப்ளிக்ல இவரை தன்னை உயர்த்திக்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டாரு. இல்லைன்னா இப்போ கொஞ்சம் அவர் சிக்கந்தருக்குன்னு தனியா லைவ்ல போனா அவ்வளோ ஜனம் வந்து அவருக்கு இவ்வளோ கமெண்ட்டை கொடுத்து என்ன திட்டு திட்டினா எவ்வளவுக்கு திட்டி பேட் கமெண்ட்ஸ் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க உயர்றாங்க. லைக்ஸ் நிறைய வருது, வியூஸ் அதிகமாக வருது. ஏன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்ன பாவம் பார்க்குற ஜனம் நம்ம ஜனம். பேட் கமெண்ட்ஸ் எடுத்ததுனா ஐயோ பாவமாச்சே பேட் கமெண்ட்ஸ் எடுத்தேன் சொல்லிட்டு அதுக்குன்னே லைக் போடுறவங்க இருக்காங்க. அப்படிதான் வியூஸ் அதிகமாகுது. நிறைய பேர் அப்படிதான் பேட் கமெண்ட்ஸ் வாங்குறவங்க தான் நிறைய வியூஸ் வருது, நிறைய இது உயர்றாங்க. உயர்றவங்க அவங்க தான், நல்லது சொல்றவங்க நல்ல இதுவா சொல்றவங்களுக்கு யாரும் அவ்வளவு கண்டுக்கிறது கிடையாது. அப்படி ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. ஏதோ கட்டெரும்புக்காரன் போயிட்டு மேட்டர் பெருசு பண்ணிட்டான, போனா வந்துடுற மாதிரி தானே இருந்தான் கட்டெரும்பு. திரும்பி எப்படியாவது அந்த பிராங்க் கொஞ்சம் சரியாயி கொஞ்சம் அவங்களுக்கு மேட்டர் வேணுமே, பிளான் பண்ணி போயிருக்காங்கல்ல திருப்பூர் போய் சாதாரண விஷயமா அவங்க ஐடியா போட்டு போய் வண்டிக்கு பெட்ரோல் ஊத்திட்டு செலவு பண்ணியெல்லாம் போயிருக்காங்க. அதை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டு எடுக்கணும்ன்றது இது. அதே மாதிரி இதாயிடுச்சு. இப்ப வந்து இப்ப அவங்க ரெண்டு பேரு ஒத்துருக்கு ஒத்துரு அவரு வீடியோ போடுறது தெரியாது. வீடியோலயே ரெண்டு பேரும் அவங்களுடைய இதை
போன் இருக்கு, போன் பண்ணி கூட திட்டிட்டு இதோட முடிஞ்சிடுச்சு அது சொல்லி சொல்லி கூட முடிச்சுக்கலாம். ஆனா பப்ளிக் ஜனத்துக்கு வந்து இந்த மாதிரி போட்டு போட்டு இது மூலமா ஜனத்துக்கு தான் சொல்லி சொல்றதுன்னு கிடையாது, அவருக்கு இந்த அம்மா சொல்ற மாதிரி அவரு இந்த இவங்களுக்கு சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் இது அதை வந்து பப்ளிக் நாம எல்லாம் பாக்கணும்ன்ற மாதிரி இந்த மாதிரி. அதான் கட்டெரும்புதான், கட்டெரும்பு சேனல் தான் இந்த மாதிரி போயிடுச்சு, அதனாலதான் மேட்டர் பெருசாயிட்டு அதனாலதான் பிரிஞ்சுட்டாங்கன்றது நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் அவங்க வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், அதுவும் லைவ்ல போட்டிருக்கிறது நிறைய பேர் பாத்திருக்காங்க லைவ்ல. அதனால அவங்க எல்லாம் சில பேருக்கு மறதி ஜாஸ்தி மக்களுக்குன்றதுனால அவங்க ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாடுறாங்க. டிக்டாக்ல சிங்கப்பூர்ல இருந்து அவங்க போட்டிருக்கிற வீடியோஸ்ல இருந்து நான் பாத்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்ப பாத்துக்கிற இது லைவ்ல இருக்கிறது சிலதை பாத்துருக்கேன். அதுவும் கரெக்டா மேட்டர் முக்கியமான நேரத்துல என்ன சொல்றா அந்த நேரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரும் அந்த வீடியோ. என்னுடைய புஷ்பக் சாந்தி ஐடி வீடியோல அவங்களுடைய வீடியோஸ் அங்கங்க இருக்குது. எதுக்கு அப்படி கோத்து கோத்து அந்த வீடியோஸ் அங்க போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. இவ்வளவு நாள் என்னுடைய வீடியோஸ் வந்து 547 எவ்வளவு ஃபுல் டோட்டல்ல என்னுடைய வீடியோஸ், ஆனா அந்த அவ்வளவு வீடியோஸ்ல வீடியோஸ் குறைஞ்சி 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 போய்கிட்டே இருந்துச்சு. என்னடா இவ்வளவு வீடியோஸ் குறைஞ்சி போய்கிட்டே இருக்கு, எப்பவாவது ஒரு டைம்ல வரும் எல்லா வீடியோஸும் வரும், ஐயோ வீடியோஸ் வந்திருக்கே பரவாயில்ல நினைப்பேன். திரும்பி நினைச்சு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா வீடியோஸ் காணாம போயிடும். 547 வீடியோஸ்ல 200 சொச்சம் வீடியோஸ் தான் இருந்துச்சு. அப்போ 300 சொச்சம் வீடியோஸ் போய்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய வீடியோஸ் டிக்டாக் வீடியோஸ் அதே இது நான் எல்லாம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக போட்ட 10 வீடியோஸ் எல்லாத்தையும் மொத்தத்தையும் காணணும் போது என்னடா இது இவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தோமே 300 வீடியோஸ் காணமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரெண்டு நாளா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ வீடியோஸ் செக்ஷனில் இந்த புஷ்பக் சாந்தி ஐடி வீடியோஸில் போனீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் 547 வீடியோஸ் ஃபுல் வீடியோஸ் வந்துருக்கு. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நடுவில் அது போட்ட ரெண்டு பக்கமா அந்த இதுவா பட்ட வீடியோஸ் போட்ட இதுல இது முன்னாடி ஹோம் போட்ட இதுல என்னுடைய இதுல பார்க்கும்போது சிலது அந்த இருக்கும் வீடியோஸ். இப்ப அதனால வந்து சும்மா கட்டெரும்புக்காரன் சொன்னதுனாலதான் இவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படி இப்படின்னா அவங்கள பத்தி நிறைய வீடியோஸ் ஒவ்வொருத்தரும் போட்டு 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 சேனல வந்து இப்படி நாங்க பாக்குறோம்னா பாக்குறதுக்கு இதையே வரா மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க.